கருப்பர் கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். காவடியுடன் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜக. கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் நிர்வாகிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி கோவையில் பாஜகவினர் காவடி எடுத்து ஆட்டம் போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கந்த சஷ்டி கவசம் குறித்து கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனலில் விமர்சித்து வீடியோ வெளியிடப்பட்டது. இது தமிழகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பலரும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கருப்பர் கூட்டம் சேனலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சித்தாபுத்தூர் பகுதியில் உள்ள பாஜக மாவட்ட தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியினர் காவடி ஏந்தி முருக கடவுள் பாடலை பாடி மேலதாளம் முழங்க ஆட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து அக்கட்சியின் மாவட்ட தலைவர் நந்தகுமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கருப்பர் கூட்டத்தை கூண்டோடு கைது செய்ய வேண்டும், தைப்பூச திருவிழாவை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும், திமுக இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறது, இந்துக்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்றார். கடந்த சில நாட்களாக தமிழ் மக்களினுடைய கடவுளாக, தமிழ் கடவுளாக இருந்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானினுடைய கந்த சஷ்டி கவசத்தை இழிவாக பேசிய கருப்பர் கூட்டத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் வெகுண்டு எழுந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கோவை நகர மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்கள் பகுதிக்குட்பட்ட 25 இடங்களிலே 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கோரிக்கை, முதலாவது கோரிக்கை, கருப்பர் கூட்டத்தை குண்டர் சட்டத்திலே அவங்களை கைது செய்து அடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், இரண்டாவது தமிழ் கடவுள் முருகப்பெருமானனுடைய தைப்பூச திருநாளை தமிழகத்தினுடைய விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டு வருகின்றது. கருப்பர் கூட்டத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லையே மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டும். ஏறத்தாழ திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்கு எதிரான, இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்பதை உறுதி செய்யப்பட்டு இருக்கின்றது. எனவே வரக்கூடிய காலத்திலே இந்துக்கள் அனைவரும் இந்துக்களை பாதுகாக்கின்ற ஒட்டுமொத்த கட்சி, எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.